ஊடக பெருமக்களுக்கு வணக்கம். மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி என்று எல்லோராலும் பிரியமாக அன்பாக அழைக்கப்படும் அம்மையார் அவர்கள் பெரிய கலை குடும்பத்திலிருந்து வந்து கல்விக்கு மிகப்பெரிய ஒரு 60 ஆண்டுகால சேவையை ஆற்றியிருக்காங்க. அவங்ககிட்ட படித்து வெளிவராத மாணவர்களே சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில், உலகத்தின் பல பகுதிகளிலையும் பெரிய பெரிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் உருவாக்கிய ஒரு பெரிய கல்வி தந்தை என்று சொல்லுவோம், ஒரு கல்வி தாயாக அவர்கள் 60 ஆண்டுகாலம் சேவை செய்திருக்கிறார்கள். அவரது கலை குடும்பம் ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களிடமிருந்து ஆரம்பித்து ஒய்ஜி மகேந்திரன் அவங்களுடைய வாரிசாக மதுவந்தி என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்கிய ஒரு கல்வி தாயகத்தான் நாம் அவர்களை பார்க்க முடிகிறது. அவர்களை இழந்து பாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பல கல்வி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஒரு எல்லா பெண்களுக்கு ஒரு 3 உதாரணமாக இருக்கிறவங்க அம்மையார். இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை, அப்படி சொல்கிறத விட எனக்குமே நம்ம மத்தியில் அவங்க இருப்பாங்க சொல்கிறத நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு தைரியசாலி, அவங்கள மாதிரி ஒரு பெண் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெண்மணி. உண்மையில் சொல்லணும்னா தனியாக ஒரு இந்த சமுதாயத்தை போராடி ஒரு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், போராட்டம் என்ன இருந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை வருடங்களாக நம்ம மத்தியில் இருந்தாங்க. ஸோ உண்மையில் இன்றைக்கி அவங்கள எழுந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவங்க என்றைக்குமே நம்ம மனசில் இருப்பாங்க. இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அ ரியல் மேன் இன் த மேன்ஸ் வேர்ல்டு. அதுதான் அவங்கள பார்த்து நான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆண் சமுதாயத்தில் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பேசணும், அப்படி பேசக்கூடாது, இப்படி தான் வாழணும், அப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய காலத்தில் எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அந்த பிரேக்கிங் த கிளாஸ் சீலிங்னு ஒன்று இருக்காது, எல்லாத்தையும் தாண்டி அ ரியல் மேன் இன் த மேன்ஸ் வேர்ல்டு அப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க. எனக்கு மிகவும் ஒரு 3 உதாரணமாக அவங்க இருந்திருக்காங்க. இந்த என்னோடய ஃபேன் இருந்திருக்காங்க, என்னை பார்க்கும்போதெல்லாம் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன், அந்த படத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அப்படியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நிச்சயமாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இந்த நேரத்தில் வைஜியம் அவர்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய ஹார்ட்ஃபில் கண்டோலன்சஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான். ஷி வில் லிவ் ஃபார் எவர். அம்மானு அழைக்கப்படுற மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்கள் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாங்க. ஐ ஹோப் ஷி ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு தாயாக மட்டும் இல்லை, ஒரு கிராண்ட் மதராகவும், ஒரு டீச்சராகவும், ஃபிலாசபராகவும், கைடாகவும் நிறைய விஷயமாக இருந்திருக்காங்க. ஷி வாஸ் அ பயனியர், அ ஃபென்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், என்டர்பிரைசிங் உமன். அவங்களோட நான் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். என் சீரியல் விடாமல் பார்த்து அது முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவங்கக்கிட்ட தான் வரும். ஐ வில் மிஸ் ஹர். ஐ திங்க் பிஎஸ்பிபி, ஃபவுண்டர் ஆஃப் பிஎஸ்பிபி, அந்த வில் மிஸ் ஹர் அண்ட் ஹர் கைடன்ஸ். பட் ஐ ஹோப் அவங்களுடைய ஸ்பிரிட் இவங்களை எல்லாமே கைட் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். மிகப்பெரிய இழப்புன்னு சொல்கிறோம். பத்திரிகையாளராக, கல்வியாளராக, பொதுநல விரும்பியாக அனைவரின் மனதிலும் நீங்கள் இடம் எடுத்துக்கிறார் என்பதால் அந்த அளவில் அம்மாட்ட சொல்கிறோம். இங்கே ஒரு இதாக சரி, அவரோட இன்புட் இருக்கும்போதும் சரி, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி, அவருடைய அறிவு ஆற்றல் திறமை அறிவுரைகள்லாம் வந்து அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொதுநல விரும்பியதை அவங்க பார்த்தா இருக்கு. எந்த காரியம்
ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு காரணம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய இழப்பு. 1958 வாழ்க்கை பயணத்தை 13 மாணவர்களுக்கு குழந்தையில வச்சு ஒரு பள்ளி ஆரம்பித்து மிகப்பெரிய ஸ்தாபனத்தை மாணவர் தழுவி ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை ஒரு பள்ளி கல்வியாளராக நலமுக்காக ஆன்மா சாத்தியம். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தார்கள் ஆழ்ந்து வருகிறார்கள்.